ஸோ ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி பிஎல் தமிழ். லாஸ்ட்டாக நம்ம பண்ண வீடியோக்கு வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, அதே மாதிரி இந்த வீடியோக்கும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ 2020 இதுக்கு மேலே ஒஸ்ட்டாக போக முடியாது, இதுக்கு மேலே என்னடா வந்துடப்போகுது, கொரோனா வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, புயல் வந்துச்சு, இதுக்கு மேலே என்ன பெருசாக வந்துடப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ ஏலியன்ஸ் வந்துட்டாங்கடா அப்படின்ற மாதிரி சில நியூஸ் வந்து பரவிட்டு இருக்குது. ஸோ இது என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விதவுட் ஃபர்தர் அடு லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ வெல்கம் பேக் மகளே. 2020 நமக்கு பயங்கரமான மரண பயங்களை பல தடவை காட்டிடுச்சு. ஸோ அதே மாதிரி இதுக்கு மேலே என்ன வரப்போகுது, 2020 வந்துச்சு நிம்மதியாக இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிருந்தனால கடைசியாக ஒரே ஒரு அடி சார் அப்படின்ற மாதிரி ஏலியன்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சில விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இது என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லா நாட்டிலையும் அவங்களுடைய ஃபாரஸ்ட் அண்ட் அனிமல் ரிசோர்ஸை பாதுகாக்கிறதுக்காக நிறையா அவங்க செலவு பண்ணுவாங்க, நிறையா எஃபோர்ட் போடுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இந்தியாவிலையும் பல தடவை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்லா மிருகங்களையும் கணக்கெடுப்பாங்க, இது இந்த மிருகம் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மூலயமா எந்த மிருகங்கள் என்டேஞ்சராக இருக்குது, எந்த மிருகங்கள் அழிஞ்சு போகக்கூடிய நிலை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதே மாதிரி அமெரிக்காவின் யூட்டா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் பிக் ஹார்ன் ஷீப் அப்படின்ற வகை ஆடுகளை இவங்க வந்து பாதுகாக்கிறதுக்காக என்னென்ன இருக்குது அப்படின்னு வழக்கமாக கணக்கெடுப்பாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு கணக்கெடுப்பதுக்காக யூட்டாவினுடைய கேனியன் அதாவது பள்ளத்தாக்குக்கு வந்து ஒரு டீம் போயிருக்காங்க. ஸோ அப்படி போகிறப்போ திடீர்னு ஒரு இடத்துல என்னாச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 12 அடி உயரத்தில் ஒரு மெட்டல் ட்ரையாங்கிள் மாதிரி 3 ஃபேஸஸ் மெட்டல் வந்து இருந்திருக்குது. 12 அடி உயரத்தில் நான் 6 அடி இருப்பேன். ஸோ 12 அடிங்கிறப்போ பயங்கரமான ஹைட்டு. இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்றத அவங்க ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. இது அப்பயர் இந்த விஷயம் நடந்தது வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது நவம்பர் அக்டோபரில் நடந்துச்சு இது. ஸோ அக்டோபரில் நடந்துச்சு. உடனே என்னாச்சு, அவங்க சம்மந்தப்பட்ட ஃபெடரேஷன்ஸ் அதாவது அவங்களுக்கு இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ், கம்பெனி ஏஜென்சி, கவர்மெண்ட் ஏஜென்சி இவங்களுக்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்களாம் வந்து இதை தொடர்ந்து ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு இது ரொம்ப வருஷமாக இதே இடத்துல தான் இருக்குது, இது எப்படி பார்க்காம விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் ரிப்போர்ட்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரெஸ்ஸெல்லாம் கவர் பண்ண ஆரம்பிச்சிச்சு. நிறையா பேர் வந்து நிறையா யூடியூபர்ஸ், நிறையா கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்லாம் வந்து இது ஏலியன் விளையாட்டு அப்படின்னு சொல்லி பற்ற வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது நடந்துக்கிட்டு இருந்த நிலையில் முந்தானேத்து அதாவது நவம்பர் 30th என்னாச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நவம்பர் 27th த ஃபெடரல் பியூரோ ஆஃப் லேண்ட் மேனேஜ்மெண்ட் இன் யூட்டா ஸ்டேட், அந்த ஸ்டேட்டில் உள்ள ஒரு ஏஜென்சி, கவர்மெண்ட் ஏஜென்சி என்னென்னா ஒரு ரிப்போர்ட் விட்டுருக்காங்க, அஃபிஷியல் ரிப்போர்ட் விட்டுருக்காங்க. என்ன ரிப்போர்ட் விட்டுருக்காங்க அப்படின்னா, நாங்கள் இதை அக்டோபரில் ஃபவுண்ட் பண்ணுவோம் அந்த மெட்டலை. ஸோ இதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியல, இது எப்படி இங்கே வந்துச்சு, இது என்ன ஏது அப்படிங்கிறத எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. அண்ட் நவம்பர் 27th அதாவது ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி என்னாச்சு அப்படின்னா, இது திடீர்னு டிஸப்பியர் ஆயிடுச்சு, இருந்த இடத்துலேருந்து மாயமாக போச்சு. இது எங்கே போச்சு எப்படி போச்சுன்றதை எங்களால் சொல்லவும் முடியல. அது இருந்த இடத்துல வெறும் ஒரு மார்க் மட்டும் தான் இருக்குது அடியில் ஆழத்தில் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அக்டோபரில் ஃபைன் பண்ணியிருக்காங்க, ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு நவம்பர் 27th வந்து காணாமல் போச்சு. இவ்வளோ தான் இது வந்து அமெரிக்காவில் நடந்த கதை. அதுக்கப்புறமா ரொமேனியாவில் என்ன ஆயிருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரொமேனியாவில் உள்ள பட்கா டொமினே ஹில் அப்படின்ற ஒரு மலைப்பகுதியில் இதே மாதிரி ஒரு மோனலித் வந்து வந்திருக்குது. ஸோ இந்த மெட்டலுக்கு பேர் மோனலித் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு மோனலித் வந்து அந்த ரொமேனியாலேயும் வந்திருக்குது, அங்கே டிஸப்பியர் ஆயிடுச்சு. 3 நாள் கழித்து இங்கே நவம்பர் 30th வந்து இங்கே அப்பியர் ஆயிருக்குது. பட் அதை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அங்கே இருந்ததும் இங்கே இருந்தது டிஃப்ரெண்ட் ஆனது, இங்கே ரொமேனியாவில் வந்ததில் வந்து புள்ளி புள்ளியாக சில பல பேட்டர்ன்ஸ் இருக்குது, அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, மேபி இது யாராவது சும்மா ப்ராங்க் பண்ணுறதுக்காக அதே மாதிரி இதை க்ரியேட் பண்ணி நட்டு வச்சிருக்கலாம் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இங்கே ரெண்டு இடத்துலையும் நடந்த விஷயம். அமெரிக்காவில் ஒன்று வந்திருக்குது, ரொமேனியாவில் ஒன்று வந்திருக்குது. ரெண்டும் ஒரு எதுவுமே இல்லை, அதை எதுவுமே பண்ண மாட்டேங்குது, வெறும் மெட்டல், அது எதுவுமே ப்ராசஸ் இல்லை, எந்த ஒரு டிவைஸும் இல்லை, சும்மா ஒரு மெட்டல், அதில் எந்த ஒரு மேக்னட் ரேடியேஷன் எதுவுமே இல்லை அப்படின்றத அவங்க அஃபீஷியல் சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த நடந்த விஷயங்கள். ஸோ இதை சுற்றின தியரி தான் பயங்கரமாக பெருசாக பயங்கர டிஸ்கஷனாக அமெரிக்காவிலலாம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு 4 விதமான தியரி இருக்குது, அது என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களை சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கலுக்கு ரொம்ப பிடித்தமான ஏலியன் தியரி. நம்ம ஊரில் இதே மாதிரி ஏதாவது ஒரு இது வந்து திடீர்னு வந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணிடுவோம், அதில் புத்தை கட்டி பாலை ஊற்றி மாலையை போட்டு இது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாட ஆரம்பிச்சிருவோம். அவனுங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எது நடந்தாலும் ஏலியன் மேலே பழிய போட்டுருவானுங்க. ஸோ இதையும் ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டு பல டிவி சேனலாக இருக்கட்டும், சில யூடியூபர்ஸ் இருக்கட்டும், நியூஸ் கிரியேட்டர்ஸ், நியூஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், ஆர்டிகல் எழுதுறவங்களா இருக்கட்டும், எல்லாரும் இது ஏலியன் 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 சொல்லி பரப்பி பயங்கரமா ஊதி பூதாகரமாக்கிட்டாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் தியரி. ஸோ ரெண்டாவது தேரி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2001 ஸ்பேஸ் ஒடிசி ஃபேன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தில் என்ன என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடெரஸ்ட்ரியல் மெட்டீரியல் வந்து திடீர்னு ஒரு இடத்துல அப்பியர் ஆகி ஏலியன்ஸ் மூலயமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான கதைகள் வரும் அந்த படத்தில்.
ஸோ அதை எவனாவது பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி புறம்ப பையன் வேலை வெட்டி இல்லாமல் அதையே இங்கே பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு தியரியும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து செகண்ட் தியரி. ஸோ மூணாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் ஆர்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1970s பயங்கரமாக ஃபேமஸாக ஒரு மூவ்மெண்ட் நடந்துச்சு. இந்த மூவ்மெண்ட்டில் என்ன அப்படின்னா, ஆர்டிஸ்ட்லாம் ப்ரெஷ் பெயிண்ட்டை வச்சு பெயிண்ட் பண்ணாமல் இயற்கையாக அவைலபிளாக இருக்கிற மெட்டீரியல்ஸ் லைக் ட்ரீஸ், அந்த ஸ்டோன்ஸு, அதுக்கப்புறம் நிலம் நீர் காற்று, இதுகளை வச்சு ஆர்ட் பண்ணுறது தான் ஒரு ட்ரெண்டாக மாறிக்கிட்டு இருந்துச்சு 1960s 1970s அந்த சமயங்களில். ஸோ அதில் ஃபேமஸான ஒருத்தர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜான் மெக்ராக்கன். ஸோ இவர் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அந்த காலத்தில். ஸோ இவருடைய கைவண்ணமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவர் 2011 இறந்துட்டார். ஸோ அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மோனலித்தை கொண்டு போய் நட்டு வச்சிருக்கலாம் அப்படின்னும் சில பேர் சொல்கிறாங்க. பட் அதை உத்து பார்த்த சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து அவருடைய ஒர்க் மாதிரி எங்களுக்கு தெரியல, இது வந்து அவர் வந்து ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட், ஜான் வந்து ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட், அதாவது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைப்பாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சைட்லாம் ஒரு மணி குறைகுறையாக இருக்குது, இது அவர் பண்ணியிருக்க மாட்டார், மேபி அவரால் இன்ஸ்பயர் ஆன ஏதாவது ஒரு பைத்தியகாரம் பையன் அதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்மளுடைய தேர்ட் தியரி. ஸோ ஃபோர்த் அண்ட் ஃபைனல் தியரி, எனக்கு ரொம்ப பிடிச்ச தியரி, எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய தியரி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ப்ராங்க், இது ஒரு ஜோக் அப்படின்றது தான். ஏன்னா இதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பல தடவை நடந்திருக்குது. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 1917 இங்கிலாண்டில் ஒரு இடங்களில் என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கார்ன்ஃபீல்டு இருக்கும்ல, அதாவது இந்த சோளக்கதிரில் நட்டு வச்சிருக்க வயலில் என்ன ஆச்சு அப்படின்னா, கிராப் சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சில வட்டங்கள் வந்து வந்திருக்குது. ஸோ அந்த மூணு வட்டங்கள் வரும் தெரியுமா, நீங்கள் அந்த பென்டன் சீரீஸ்லாம் பார்த்துருக்கலாம், திடீர்னு ஒரு இடங்களில் வந்து இந்த வட்ட வட்டமாக வரும் தெரியுமா. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல 1917 இங்கிலாண்டில் அப்பியர் ஆயிடுச்சு. உடனே அங்கே இருக்கிற டிவிஸ் மீடியாஸ் நியூஸ் சேனல்ஸ்லாம் என்ன ஆச்சு, என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இது ஏலியன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க, இது ஏலியன் அறிகுறியா, ஏலியன் வரப்போகுதா, நம்ம உலகம் அழிய போகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஊதி பூதாகரமாக ஆக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசி வரைக்கும் அந்த ரவுண்டு வந்து எப்படி வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சுன்னே அவங்களால கண்டே பிடிக்க முடியல. இது நடந்தது 1917. அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்து 1991 ரெண்டு நபர்கள், டேவிட் மற்றும் டோக் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு இங்கிலீஷ்மேன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 1991 இதை நாங்கள் தான் பண்ணோம், சும்மா ஒரு ஜோக்குக்காக பண்ணோம், வெறும் கட்டையும் கயிறையும் வச்சு அதை சுற்றி சுற்றி அமைக்கி நாங்கள் தான் அந்த சர்க்கிளை மேக் பண்ணோம் பர்ஃபெக்டாக அப்படின்ட்டு வந்து இதுக்கு கிளைம் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் தான் பண்ணோம் அந்த ஜோக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி கூட இங்கே ஏதாவது ஒரு பைத்தியக்காரத்தனமாக எவனாவது ஒருத்தன் இதை ப்ராங்கை பண்ணியிருக்கலாம், ஏன்னா அமெரிக்கன் சரி என்ன வேணா பண்ணுவானுங்க, எது வேணா பண்ணுவானுங்க பைத்தியக்காரத்தனமாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது அப்படியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி வந்து நிலவிக்கிட்டு இருக்குது. இதுதான் அந்த ஃபைனல் ஃபோர் தியரிஸ். ஸோ இதில் எந்த தியரி நீங்கள் நினைக்கிறீங்க, ஒருவேளை ஏலியன்ஸே வந்துருச்சா 2020, இதுக்கு மேலே நம்மளால் எதுவும் நடக்கும் நடக்காதுன்றதை எங்களால் சொல்லவே முடியல, எது உண்மை எது பொய்னே சொல்ல முடியலையே 2020 அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா, இது ஒருவேளை ஏலியன்ஸாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, என்ன அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இது லூசு பையன் செஞ்ச ப்ராங்காக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணியிருக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் ராகுல் ஃப்ரம் தி பீல் தமிழ். டாடா, பை, சீ யூ, டேக் கேர். And I didn't understand that you